ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டன்சோவோட ஒரு நாள் வருமானம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஏப்ரல் மந்தோட டன்சோவில் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளோட வருமானம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 855 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இது எப்படிலாம் அவங்க ஏர்ன் பண்ணாங்க, இது இவங்க வந்து ஜாயின் பண்ணி இப்போ தான் புதுசு ஜாயின் பண்ணியிருக்காங்க டன்சோவில், கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000 ரூபா 1200 ரூபா ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ண முடியாமல் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள அடிப்போம். இந்த டன்சோவோட 855 ரூபா அந்த பொண்ணு ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே 11ஆம் தேதி ஏப்ரல் மந்த் இந்த மாதம் தான் அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. 12 டாஸ்க் முடிச்சிருக்காங்க. டன்சோவை பொறுத்த வரைக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, ஒரே ஒரு ஸ்கீம் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங் பேஸில் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா ஏர்ன் பண்ணிங்கன்னா 150 ரூபா இன்சென்டிவ், 400 ரூபா ஏர்ன் பண்ணிங்கன்னா 250 ரூபா இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லி அந்த ஏர்னிங் பேஸ் படி உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பேஸ்க்கு, டாஸ்க் வந்து யாருக்கு மாதிரி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, இது ஒர்க்கில் நல்லாவே ரெகுலராக ஒர்க் பண்ணுறாங்க, ரெகுலராக ஆர்டர் எடுக்கிறாங்க, எந்த ஆர்டருமே கேன்சலேஷன் பண்ணாமல் ரெகுலராக ஒர்க்கில் இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு, அதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலுங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க டாஸ்க் பேஸ் கொடுப்பாங்க. பெண்களுக்கு டாஸ்க் பேஸ் கொடுக்குற ஒரே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப சிரமப்பட முடியும், ஏர்னிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், டாஸ்க் வந்து கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரம் அவங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கொடுக்குறாங்க. டன்சோ இவங்க பார்க்கலாம். நீங்கள் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் அமௌண்ட், ஏர்னிங்ஸ் அமௌண்ட்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது கிலோமீட்டர் பேஸ் படி காசு கொடுப்பாங்க. ஒரு கிலோமீட்டருக்கு 6 ரூபா 7 ரூபா அப்படின்னு சொல்லி காசு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஜோன் எடுத்துட்டாலும் சரி, ஃப்ரீ ஜோன் எடுத்துட்டாலும் சரி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் பேஸ் படி உங்களுக்கு காசு வரும். இப்போ நீங்கள் ஃப்ரீ ஜோன் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை ஃபுல்லாக நிறைய இடங்களில் போகிற மாதிரி இருக்கும். ஜோன் அப்படிங்கன்னா ஜோனுக்குள்ளேயே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த பார்த்தீங்கன்னா அவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் எடுத்திருக்காங்க. ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 410 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா கிடச்சிருக்கு. டோட்டலாக 855 ரூபா எடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒர்க் பண்ணுவாங்க. காலைல 8 மணி நேரம் காலைல கரெக்டாக லாக்இன் பண்ணுவாங்க 6 மணிக்கு. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock R2R தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களால ஒரு 1000 ரூபா ஏர்ன் பண்ண முடியுது. பெண்களாலையும் இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுன்றப்ப எல்லாராலையும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லை, டன்சோவை பற்றி என்ன சந்தேகமாக வந்து போடுங்க. டன்சோவில் எப்படி ஜாயின் பண்ணும் வீடியோன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும். டன்சோவை பற்றி உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஜோன்னா என்ன, ஃப்ரீ ஜோன்னா இருக்குன்னு தெரியுமே, சந்தே புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு பெரிய சந்தேகங்கள் இருக்கும். ஜோன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்விக்கிலாம் பார்ப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ளே, இப்போ டி நகர் ஜோனு, இப்போ அசோக் நகர் ஜோனு, வடபழனி ஜோனு, தேனாம்பேட்டை ஜோன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜோன் டன்சோவில் பிரிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஜோனுக்குள்ளேயே உங்களுக்கு ஆர்டர் வரும். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் சர்க்கிள்லேயே உங்களுக்கு ஆர்டர் வரும். இதுதான் ஜோன் ஆர்டர். திருப்பி திருப்பி நீங்கள் ஆர்டர் உங்கள் ஜோனுக்குள்ளே தான் வரும், ஜோனுக்குள்ளே டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஏர்னிங்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஒரு ஆர்டருக்கு 25 ரூபா 30 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக இருக்கும். நீங்கள் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் ஃப்ரீ ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சென்னை ஃபுல்லாக, இப்போ நீங்கள் டி நகரில் இருக்கீங்க தாம்பரத்தை தூக்கி உங்களை அடிப்பான், திருப்பி நீங்கள் டி நகரில் இருக்கீங்க பூந்தமல்லி தூக்கி உங்களை அடிப்பாங்க கிராசரி ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு. அப்படின்றப்ப ஒரே ஆர்டரில் 300 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இதனால் நீங்கள் சீக்கிரமே உங்கள் டார்கெட்டை முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். நன்றி.